ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனமாற வேண்டிக்கிறேன். தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். எல்லார் வீட்லேயும் கந்த சஷ்டியும் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமான நிவேதனத்தோடு உங்களோட பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் ஒரு வேளை விரதம் இருப்பீங்க, ஒரு சிலர் ரெண்டு வேளை இருப்பீங்க, ஒரு சிலர் நாள் முழுவதும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவீங்க. நீங்கள் எப்படி வேணாலும் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க. அதாவது அவங்கவுங்களோட உடல்நிலையை பொறுத்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்கோ, நமக்கு ஒரு வேளை ரெண்டு வேளை விரதம் இருக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விரதத்தை ஆரம்பிக்கணுங்க. நம்மளும் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நம்மளை உடம்பு வந்து சரி இருக்காது அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு விரதம் இருக்கக்கூடாதுங்க. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எளிமையான முறையில் உங்களுக்கு என்ன ஒரு வேளை இருக்க முடியும், இல்லை என்னால் விரதமே இருக்க முடியலப்பா, நான் வெறும் முருகப்பெருமானை மட்டும் வழிபாடு பண்ணுறேன்னா ஓகே, அவர் வந்து நம்மக்கிட்ட இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்கல, நீ இப்படி இருந்து என்னை வழிபாடு பண்ணாதான் நான் உனக்கு அருள் புரிவேன் அப்படின்னு கடவுளை நம்மக்கிட்ட சொல்லலைங்க. அதனால் உங்களுக்கு என்ன சக்தி, உங்களுக்கு என்ன முடியுதோ அதை பறி நீங்கள் விரதத்தை இருங்க. முடிந்த அளவு வெளி உணவுகளை தவிர்த்து, அது மாதிரி அசைவ உணவுகளை தவிர்த்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. இது வந்து ஒரு கட்டாயம் கிடையாது, அது அவங்கவுங்களோட சௌகரியத்தை பொறுத்தது. இப்போ நிறைய பேர் வந்து குழந்தை வரம் வேண்டும், நல்ல வேலை வேணும், குழந்தைக்கு நல்ல படிப்பு வரணும், சொந்த வீடு வேணும், அது மாதிரி கடன் அடையணும், இப்படி ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சு ஒவ்வொருத்தவங்களும் இந்த விரதத்தை இருப்பாங்க. தினம் ஆறு நாளும் உங்களால் விரதம் இருக்க முடியல அப்படின்னா கந்த சஷ்டி அன்னைக்கு மட்டுமாவது ஒரு பொழுதாவது நீங்கள் விரதத்தை இருந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க. இது ஏற்கனவே ஒரு நான் வீடியோ பதிவுலையே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், அதுதாங்க இப்போயும் நான் உங்களுக்கு சொல்கிறது. நம்மளால் என்ன முடியுது, நம்ம உடம்புக்கு எது ஏற்றுக்கும் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னாக்கா முழு மனநிறைவு நமக்கு கிடைக்கும். இது வந்து நான் விரதம் மேற்கொண்ட என்னுடைய கந்த சஷ்டி ஆரம்பமான முதல் நாள் பூஜை. இது அன்றைய தினம் வந்து அமாவாசை அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து முன்னோர் வழிபாடு உண்டு. அப்படி முன்னோர் வழிபாடு பண்ணுறவங்க முதல்ல அவங்களுக்கு வந்து வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் நாங்களும் பண்ணுவோம். அதனால் முன்னோர் வழிபாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நான் வந்து முருகப்பெருமானுக்கு விரதத்தை ஆரம்பித்தேன். விரதத்தை எந்த ஒரு விரதத்தை ஆரம்பிக்கும் போதுமே முதல்ல விநாயக பெருமானை பூஜிக்கணும். அதுக்கு நம்ம மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அவருக்கு அர்ச்சனை போட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. கண்டிப்பாக இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைக்கணும். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நம்மக்கிட்ட எவ்வளோ தான் விநாயகர் படம் இருக்குதுன்னாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது, அதாவது சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. இப்போ வந்து மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைக்கலாம், நம்மக்கிட்டலாம் சாணத்தை போய் எங்கே தேடுறது. அதனால் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்குங்க. இந்த ஆறு நாள் என்னோடய விரதத்தில் இந்த பிள்ளையார் இருப்பார். அது ஏழு நாள் இந்த விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவரை வந்து நீரில் கரைச்சிடுவேன், இல்லைனா இந்த மஞ்சளை நம்ம பயன்படுத்தி உடம்பு பூசியும் குளிச்சிக்கலாம். அடுத்தபடியாக இன்றைக்கி முதல் நாள் அப்படிங்கிறதுனால நான் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி ஒரு ஒரு நாளும் நம்மளால் எந்த நிவேதம் பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. வெற்றிலை தீபம் தினமும் ஏற்றினாலும் ஏற்றுங்க, இல்லை அப்படின்னாக்கா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்ற முடியும்னா ஏற்றிக்கோங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணாலே போதுமானது. இது வந்து அன்றைய தினம் அமாவாசை அப்படிங்கிறதுனால உப்பு பரிகாரம் பண்ணுவேன். அதாவது வீட்டில் இருக்கிற திருஷ்டி, கண் திருஷ்டி கோளாறு, அது மாதிரி காரிய தடையெல்லாம் இல்லாமல் குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு படுத்தாமல் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால உப்பு வந்து மஞ்சள் துணியில் போட்டு ஒரு வசம்பு வச்சு ஒரு ரூபாய் நாணயம் வச்சு கட்டி நிலவாசலில் கட்டிடுவாங்க. அதோட வீடியோ நான் ஒரு பதிவாகவே கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் செய்யலாம். அதை வச்சு நிலவாசலில் கட்டிட்டு வந்தாச்சு.
அடுத்தபடியாக முருகப்பெருமானுக்கு மஞ்சள் துணியில் 1 ரூபாய் நாணயம் முடிஞ்சு வச்சு நம்மளோட வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம சொல்லிவிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும், நம்ம போகிற வேலையில் வெற்றி வரணும், ஒரு வியாபாரம் தொழில் விஷயமாக போகிறோம், அது நல்ல விதமாக நடக்கணும். ஒரு சிலர் வந்து வெளியூர் பயணம் மேற்கொள்வாங்க, அவங்களுக்கும் நல்ல விதமாக அந்த பயணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே சரி கிராமங்களில் இந்த மாதிரி 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் முடிஞ்சு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அது மாதிரி தான் நான் முருகப்பெருமானுக்கு 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து மஞ்சள் துணியில் சுற்றி முடிஞ்சு வச்சிடுறேன். அந்த முடிச்ச வந்து நீங்கள் முருகப்பெருமானோட படம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வைக்கலாம், இல்லை நீங்கள் சிலை வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதில் கூட கீழே வந்து அவங்க பாதத்துக்கிட்ட வச்சிடலாங்க. அடுத்தபடியாக ஒரு வெள்ளை நிற காகிதத்தில் நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ, இப்போ இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், இல்லை ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு நன்றி சொல்கிறதுக்கு கூட ஒரு சிலர் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னாக்கா அது என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு வெள்ளை ஏஃபோர் ஷீட் இருக்குங்களா, அந்த பேப்பரை எடுத்து பச்சை நிற பேனால் எழுதி அதை மடித்து மஞ்சள் தடவி நீங்கள் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க. தினந்தோறும் அதுக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்கு தனியாக அர்ச்சனை அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க, முருகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது அதே பூவியை இந்த பேப்பர் மேலேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த 6 நாட்கள்லேயே அதுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவாக அது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வழி பிறக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ஒரு அடுத்த சஷ்டிக்குள்ளே நீங்கள் ஏதாவது இப்போ குழந்தை வரமே வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறீங்க அப்படின்னாலுமே அது கண்டிப்பாக நிறைவேறுங்க. அது மாதிரி தாங்க உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல முன்னேற்றம், ஒரு வீடு வாங்கணும், கடன் அடையணும், புது தொழில் ஆரம்பித்து அது சிறப்பாக நடக்கணும், உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கணும், அது மாதிரி படிப்பு கல்வியில் ஒரு முன்னேற்றம் வரணும், இப்படி எல்லா விஷயத்துக்குமே இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை எடுத்து வச்சு நீங்கள் முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கனாக்கா கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அந்த முருகப்பெருமான். எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே கடவுள் மேலே முழு நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அபரீதமான பலன் கிடைக்குங்க. இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. இதை வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தி நான் பண்ணலை. எனக்கு பிடிச்சதை நான் செய்கிற விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி இந்த பூஜை வந்து சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே எந்த ஒரு பூஜை எந்த ஒரு இது விஷயம் நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக திருஷ்டி கழிப்போம். அது மாதிரி எந்த அது தடைபடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருஷ்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருஷ்டியை நீக்கிறதுக்கு செய்வாங்க. அது மாதிரி இந்த 6 நாள் பூஜையும் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சிடுவாங்க. அது நல்லபடியாக அந்த முருகப்பெருமான் வந்து எனக்கு அந்த விரதத்தை முடிச்சு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், நம்மளோட வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான்கிட்ட முழு மனதோடு நம்ம சமர்ப்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா கூடிய சீக்கிரமே அதுக்கு உண்டான ஒரு நல்ல இது நமக்கு கிடைக்குங்க. அடுத்தபடியாக நான் முருகப்பெருமானுக்கு வந்து பூ போட்டு அர்ச்சனை பண்ணுவேன். 108 போற்றி முருகனுக்கு உண்டான 108 போற்றி, அது உங்களுக்காக நீங்களாகவே வெறும் அறுமுகா போற்றி, சண்முகா போற்றி, சரவணா போற்றி, அப்படி திருச்செந்திருமுருகா போற்றி, உங்களுக்கு தெரிஞ்ச போற்றி என்று சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் புக்கு இருக்கும், வாங்கி வச்சு படிச்சுக்கோங்க, இல்லைன்னா கூகுளில் கூட போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த இது வரும், நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். 108 போட்டுக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணியாச்சுங்க. உங்ககிட்ட என்ன பூ இருக்குதோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி இன்னுமே வந்தனமா நான் வந்து பருப்பு பாயாசம் செஞ்சுருந்தேன். முதல் நாள் வந்து பருப்பு பாயாசம் செஞ்சு தான் முருகப்பெருமானுக்கு நான் வந்து வழிபாடு பண்ணினேன். எனக்கு அன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால காலையிலேயே அதாவது முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது முடிஞ்சதுனால சாதமெல்லாம் சமைச்சு நைவேத்தியம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட வழி என்னவோ அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணி பண்ணுவேன். அதனால் பொதுவாகவே அமாவாசைக்கு முன்னோர் வழிபாடு உண்டு அப்படிங்கும்போது முதல்ல நம்ம அவங்களுக்கு தான் வழிபாடு பண்ணிட்டு தான் அப்புறம் வந்து நம்ம சுவாமிக்கு எந்த பூஜையாக இருந்தாலும் செய்ய ஆரம்பிக்கணுங்க. தூப தீப ஆராதனை காட்டிட்டு அன்றைய தினம் பூஜையை வந்து சிறப்பாக முடித்தாச்சு. இது வந்து குபேரர்
கலசம் இருக்குது, அதை நான் கலைக்கலை. ஏன் எதனால் கலைக்கலை? அது தொடர்ந்து ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் நான். எப்போவுமே ரெகுலராக பண்ணுறது தான். இந்த வருஷம் வந்து அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கறதுக்காக எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குது. கூடிய சீக்கிரம் அதை பற்றின வீடியோ பதிவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க கற்பூரம் அறுத்து எடுத்துக்கலாம். நிவேதனம் பண்ணிவிட்டு கற்பூரம் அறுத்து காட்டி இன்றைய பூஜையை சிறப்பாக முடிச்சுக்கலாங்க. நாளைய தினம் வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தினம் தினமும் முருகப்பெருமானுக்கு நம்மளால் சொல்ல முடிந்த அளவு ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்மளோட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரியும் முருகப்பெருமானுக்கு உண்டான மந்திரங்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி சாதாரணமாக நமக்கு எல்லாமே கிடைக்கணும், எல்லாம் நல்ல விதமாக நடக்கணும் அப்படிங்கிறதுனாலுமே ஒரு எளிமையான மந்திரங்களையும் நம்ம சொல்லி வழிபாடு பண்ணலாங்க. நான் எப்போவுமே முருகப்பெருமானுக்கு ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளிய மனபுணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. இந்த மந்திரத்தையும் இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னாக்கா கந்தபுராணம் முழுசாக படித்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் வந்து தினமுமே வெளியில் போகும்போது நல்லபடியாக போயிட்டு வரணும், விபத்து வாகன விபத்து அது மாதிரிலாம் வாகன விபத்துலாம் ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்காகவே வெளியில் போகும்போது நல்லபடியாக நம்ம வீடு வந்து சேரணும், எதுவாக இருந்தாலும் நம்ம போகிற காரியத்தில் வெற்றி வரணும் அப்படின்ற மனசார மனசில் நான் வந்து முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லுவேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இப்படி எனக்கு தெரிந்த மந்திரங்கள் சொல்லி அதனால் நிறைய நல்ல பலன்கள் அடைஞ்சிருக்கேங்க. இன்னும் ஒரு சில மந்திரங்கள் அது மாதிரி இருக்குது. வரப்போகிற வீடியோ பதிவில் அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி என்னென்ன முக்கியமான மந்திரங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் அதை பற்றி நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேங்க. இந்த கந்தசஷ்டி நல்லாலா எல்லாரும் நல்லபடியாக இந்த விரதத்தை கடைப்பிடிச்சு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகப்பெருமான்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குது, திருப்தியாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். முருகனின் அருளால் அனைத்து நன்மையாக நடக்கட்டும். ஓம் சரவணபவ, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.